ஹை கேஸ், திஸ் இஸ் தேவி. லாஸ்ட்டாக லீ காங்கியா கிட்ட பேசிகிட்டு இருந்த எல்லா விஷயத்தையுமே கேட்டு செமையை கடுப்பாயிருப்பான். ஏன்னா அவனுக்கு இப்போ தான் நார்த் கொரியாவிலேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும், இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஹாஸ்டலில் வெடிக்க வச்சுட்டு நீயும் சேர்ந்து செத்துடணும், இல்லைனா இங்கே உன் தங்கச்சி செத்துருவா அப்படிங்கிற மாதிரி அனுப்பிவிட்டுருப்பாங்களா. இதையெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெக்ஸாகி வரும்போது தான் நம்ம லீ இப்படி காங்கியாகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறான். இதுக்கப்புறம் ஒரு மனுஷனுக்கு எப்படி கோவம் வராமல் இருக்கும். இப்போ அப்படியே மாற்றி மாற்றி சண்டை போட்டு ரெண்டு பேருமே கண்ணை தூக்கி நிற்கிறாங்க. அப்போ ஹீரோ, சவுத் கொரியாவை சேர்ந்தவங்க எல்லாருமே முதுகில் குத்துறவங்களா தான் இருக்கிறீங்க, நான் கேள்விப்பட்டது எல்லாமே கட்டு தான், நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிற எல்லாருமே சேஃபாக வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் உங்க கூட சேர்ந்தேன், அதை தாண்டி வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு எனக்கும் அது நல்லாவே தெரியும், ஆனால் எனக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே அந்த கண்ணை கீழே வச்சுட்டு இப்போ நார்மலாக நம்ம லீவ் பேச ஆரம்பிச்சிடறான். இப்போ அப்படியே கேம்ப்ல நாம்ட்டே ஆர்மி ஃபோர்ஸோட ஹெட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நைட்டே அந்த ஹாஸ்டலில் மொத்தமாக வெடிக்க வச்சிடணும், அதுக்கு ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சுட்டு இப்போ சீஃப் கிட்ட சொல்றான். எந்த மீடியாவையும் இன்னைக்கு ஹாஸ்டல் பக்கத்தில் விடாத, நம்ம இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு இது எல்லாமே ஸ்பை தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மக்களை நம்ப வச்சிடலாம், அவங்கள ஈஸியாக தான் நம்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறானா. சீஃபுக்கு இப்போ தான் ஒரு பெரிய டவுட்டே வருது. சரி, நம்ம $300 million நார்த் கொரியா கொடுக்கணும்ல, அதை எப்படி இன்னைக்கு கொடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். நாம்ட்டே லேட்டாக டென்ஷன் ஆகி அவனுக்கு பண்ணி வச்சிருக்கிற வேலைக்கு சீக்கிரமா வர காசு கொடுக்கணுமா, எந்த அளவுக்கு லேட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு லேட்டாக கொடுத்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே போறப்போ அவனோட ஆள் கால் பண்ணி நார்த் கொரியோட ஹெட் அந்த லேடி ஒருத்தங்க இருப்பாங்கல்ல அவங்க உங்ககிட்ட பேசணுமாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ அப்படியே ஹாஸ்டலுக்குள்ள லீ வந்து ஹீரோ கிட்ட $300 million அது என்ன சின்ன அமௌண்ட்டா, இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வச்சுட்டு அவங்க வேற ஒரு நாட்டுக்கு போய் சந்தோஷமா வாழலாம், அவங்க எதுக்காக திரும்பி வர போறாங்க, அவங்க என்ன ஏஞ்சலா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கறான். ஹீரோக்கு வேற வழியே இல்லை, டாக்டர் லூவா நம்பிதாகணும். இப்போ அதை பத்திலாம் சொல்லிட்டு நீ எதுக்காக காங்கியாயிட்ட இந்த விஷயத்த சொல்லி பின்னாடி வாட்ச் பண்ண சொல்லிக்கிற, இந்த விஷயம் மட்டும் டாக்டர் லூக்கு தெரிஞ்சு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அட்லீஸ்ட் அவங்கள நம்பணும், அவங்கள நம்பாம இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க நம்ம நினைக்கிறது தான் பண்ணுவாங்க. ஆனா எனக்கும் இப்போ வர வழி இல்லை, டாக்டர் லூவா நம்பிட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து வச்சுட்டு போறான். நார்த் கொரியாலேருந்து ஒரு கமெண்ட் வந்திருக்குள்ள அவங்க தங்கச்சி சாங்கடிக்க போறாங்கன்னு, அந்த பேப்பர் தான் அது. இதெல்லாம் எடுத்து படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோ எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற விஷயமே லீக்கு புரியுது. கட் பண்ணா டாக்டர் லூ அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு வரா, இந்த மாதிரி சீஃபோட ஒய்ஃப் கிட்ட காசெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த பேங்க்ல போய் போட்டு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே வந்துட்டு இருக்கும்போது அவங்களோட ரூம்ல இருந்து ஒரு பொண்ணு வெளியே வரா, அந்த கிளீனிங் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே வெளியே வரலா, நம்ம ரூமுக்கு திரும்பி வர வரைக்கும் யாரையும் கிளீன் பண்ண உள்ள போக வேண்டாம்னு சொல்லி இருந்தோமே, இந்த பொண்ணு இங்கிருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லயே உள்ள போயிட்டு அங்க ஏதாச்சும் பக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பக் மாட்டிருது. வெளியே வந்து பார்த்தா யாருமே காணும், அந்த பொண்ணு வேற யாருமே இல்லை, நம்ம காங்கியா தான். இந்த விஷயம் டாக்டர் லூக்கு தெளிவா புரியுது, அப்படியே அதை பத்தி யோசிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ண ஹாஸ்டல்ல ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி கொஞ்சம் ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். நான் ப்ரே பண்ணாலும் ஏதாச்சும் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஹீரோனுக்கு புரியுது, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல, ஆனா இப்போ போயிட்டு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தானே காரணம், உனக்கு எல்லா கஷ்டத்தையும் நான் தானே தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். டக்னு ஹீரோயின் டாபிக் மாத்திர மாதிரி நம்ம ரெண்டு பேருமே ஒரு நார்மலான ஒரு பொண்ணு பையனா இருந்தா என்ன பண்ணிருப்போம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. ஹீரோவும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு, நான் ஒரு காஃபி ஷாப்ல நல்லா பாட்டு பாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பேன், எனக்கு பாட்டு பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் அப்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், எங்க அப்பாவுக்கும் அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும், அதனால சின்ன வயசுல நானும் என் தங்கச்சியும் சேர்ந்துட்டு ரொம்ப ஜாலியா பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றதுக்கு, நான் மட்டும் ஒரு நார்மலான ஃபேமிலியில வந்து ஒரு நார்மலான பொண்ணா இருந்தனா நீ எந்த காஃபி ஷாப்ல பண்ணினாலும் கண்டிப்பா நான் வந்து கேட்பேன், மழை அடிச்சாலும் சரி புயலே வந்தாலும் சரி கண்டிப்பா நான் யாராலையும் தடுக்கவே முடியாது, நீ பாட்டு பாடுறத கண்டிப்பா நான் கேட்டே தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அங்க ரெண்டு பேரும் ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நாம்ட்டேவ் தான் காமிக்கிறாங்க, அவன் அந்த நார்த் கொரியாவை சேர்ந்த லேடி கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒன்னுக்கு உதவாத மூணு ஸ்பை அனுப்பி வச்சுட்டு $300 million கேக்குறீங்க, அதுவும் சீக்கிரமா வர வேணுமா, இங்க சாங்ஸ் அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, அது எல்லாமே உங்க ஏஜென்ட் பண்ண வேலை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு, எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா இது எங்க மேல மட்டும் தப்பு இல்லையே, உங்க ஏஜென்ட் சேர்ந்து தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறான், ஆனா கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நைட்டே இந்த ஹாஸ்டல் மொத்தமா வெடிச்சிரும், ஏன்னா நான் ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கேன், இந்த மாதிரி பண்ணலன்னா அவன் தங்கச்சியை சாகடிச்சிருவேன்னு எனக்கு கன்ஃபார்ம் தெரியும், அவன் ஒரு நல்ல சோல்ஜர் இல்ல ஆனா ஒரு நல்ல அண்ணன், கண்டிப்பா இந்த வேலையை முடிச்சிருவான், நீங்க பணத்தை சீக்கிரம் அனுப்பிவிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. இப்பதான் நம்மட்டிக்கு சந்தோஷமாவே இருக்குது, நம்மளே எல்லாத்தையும் சாகடிக்கலாம் சொல்லி ட்ரை பண்ணும், இப்ப அவனுங்களே சாக போறாங்களா, சரி சாகுட்டு சாகுட்டும், ஆனா ஏதோ ஒன்று இடிக்குதுன்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் சாங்ஸோட ஞாபகம் வருது, ஏன்னா அவன் இன்னும் முழுசா சாங்கல இல்ல, ஒருவேளை அவன் எந்திரிச்சு நம்மளே போட்டு கொடுத்துட்டானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இவனோட ஆளையும் சாங்கடிக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறான். அங்க போய் பார்த்தா சாங்ஸோட வைஃப் பக்கத்திலேயே வந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்குது, இது எல்லாமே லைவா நியூஸ்ல போயிட்டு இருக்கு. இதெல்லாம் அப்படியே அவன் வந்து நாம்டேக்கு கால் பண்ணி சொல்றான், நம்ம இதுக்கு மேலேயே அவங்களை சாங்கடிக்கணுமா அப்படின்னு. நாம்டேவும் அவங்க நடிச்சிட்டு இருக்கிற விஷயம்லாம் தெரியாம, சரி இதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, சரி விட அவனே செத்துருவான்னு சொல்லிட்டு வர சொல்லிடுறான். இப்ப கட் பண்ணா சீஃபோட ஒய்ஃப் கிட்ட அந்த $300 million பணத்துக்கான பாஸ்வேர்டு மற்ற டாக்குமெண்ட்ஸ் சொல்லி எல்லாத்தையுமே தந்துடுறான், ஏன்னா நாம்டே இந்த பணத்தை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுதான கொடுக்கணும்னு சொல்லியிருப்பான், அந்த கேப்புக்குள்ள நம்ம இதை போட்டு நிறைய பணத்தை நம்ம சம்பாதிச்சிடலாம் சொல்லி யோசனையில தான் இவங்க ரெண்டு பேரும் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே வந்து இந்த $300 million பணத்துக்கான பாஸ்வேர்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் சொல்லி எல்லாத்தையுமே டாக்டர் லூவோட ஃப்ரெண்டு கிட்ட இவ லூசுத்தனமா கொடுத்துட்றா, அவ்வளோ எல்லாமே பிளான் பண்ண மாதிரி தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு பேப்பர்ல மட்டும் சைன் வாங்கிட்டு, இந்தாங்க உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாக்ஸ் தரா, ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பெரிய சீஸ் டைமண்ட் இருந்து, இதுவே உங்களுக்கு
சின்ன கிஃப்ட்னா அப்படின்னா நம்ம இனிமேல் பணத்துல தான் குளிக்க போறோம் சொல்லிட்டு இவளுக்கு செம்ம சந்தோஷமா இருக்கு. இப்ப கட் பண்ண ஆட்டை போட்ட $300 million அந்த பேங்க்ல போடணும்ல, அதனால அங்கிருந்து வெரிஃபை பண்றதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி டாக்டர் லூ இந்த சவுத் கொரியாலேயே ஏதோ இவங்க பெரிய டவுன் மாதிரி சீன் போட்டுட்டு எப்படி அந்த பணத்தையே சேஃபா உள்ள போட்டுறாங்க. அதுக்காக ஒரு சர்டிபிகேட் மாதிரி ஒரு பேப்பராட தந்திருக்காங்க, அதுக்கான பாஸ்வேர்டு போட்டாதான் அதை ஓபன் பண்ணி நம்ம பணத்தையே எடுக்க முடியும். அதையெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு தான் வாக்கி டாக்கில கனெக்ட் பண்ணி பேசுறாங்க. இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ண மாதிரி நான் பணத்தை அடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதுதான் நம்ம ஹீரோக்கு லீக்கும் உயிரே வருது. எம்மா தாயே கால் பண்ணி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஓகே நீ திரும்ப வந்துடுவீல அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் லீ கிட்ட வாக்கி டாக்கியை கொடுன்னு சொல்லிட்டு நம்ம லீ கிட்ட தான் பேசுறா. இப்பமாச்சும் என்ன புரிஞ்சுக்கிட்டியா, என்ன நம்பாம என்ன ஃபாலோ பண்றதுக்குன்னு ஒரு ஆளவாரம் செட் பண்ணி வச்சிருக்க, என்ன காங்கியா நான் பேசுறதெல்லாம் உனக்கு கேக்குதா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாளா. காங்கியாக்கா தூக்கி வரி போட்டுருது, ஏன்னா அந்த பக்கா டாக்டர் லூ எடுத்துருக்கவே மாட்டாங்க. சரி இப்பமாச்சும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். சரி இப்பமாச்சும் நீ என் சைடு இருப்பேன்னு சொல்லி நம்புறேன். வெளியே ஆர்மி போர்ஸ் எல்லாம் ஒரு ட்ரெஸ் போட்டுருக்காங்கல்ல, அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணி வை, நான் வந்து வாங்கிக்கிறேன். அப்புறம் நான் திடீர்னு காணாம போனானா நாம்டே கண்டிப்பா டவுட் வரும், அதுக்காக நாம்டேக்கு எதிரான ஏதாச்சும் ஆதாரங்கள்ல நீ ரெடி பண்ணி வச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஹீரோ கிட்ட சொல்றா, நானே இன்னைக்கு நைட்டு 10 மணிக்குள்ள ஹாஸ்டலுக்குள்ள வந்துருவேன், என்ன பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறா. ஹீரோக்கு அந்த பக்க செட் பண்ணி ஒட்டு கேட்ட விஷயம் எல்லாம் தெரியாதுல, என்ன அப்படிலாம் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு நம்ம லீ அப்படியே கியூட்டா சிரிப்பா பாருங்க. ஹீரோக்கு அதை பார்த்ததுக்கு அப்புறம் புரிஞ்சிருது, அப்படின்னா நீங்க பக்க செட் பண்ணி இருக்கீங்க. சரி இப்ப மாச்சும் டாக்டர் லூவா நம்புறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு கண்டிப்பா இல்ல, அவ என் முன்னாடி வந்து நிக்கிற வரைக்கும் அவளை நம்பவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி அங்க கிளம்பிடுறான். இவன் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வாக்கி டாக்கில சுத்தமா சார்ஜ் இல்ல, ஏன்னா இந்த ஃபுல் ஹாஸ்டல்லயுமே பவர் கட் பண்ணிருப்பாங்கல்ல, அதனால வார்டன் கிட்ட வந்து ஐடியா கேட்கும் போது அவங்களோட சீக்ரெட் ரூம்ல கண்டிப்பா பவர் இருக்கும், நான் போய் சார்ஜ் போட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படி சார்ஜ் போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இது எல்லாத்தையுமே ஓகே பார்த்துட்டு பின்னாடியே வந்து அந்த வாக்கி டாக்கி எடுத்து நம்ம சீஃப் கிட்ட கனெக்ட் பண்ணி பேசுறா. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நீங்க கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் லூவை பத்தினா எல்லா உண்மையுமே சொல்லிடுறா. அவங்க இந்த மாதிரி நார்த் கொரியாவை சேர்ந்தவங்க, அவங்களும் ஒரு ஸ்பை தான், அவங்க இப்ப இந்த ஹாஸ்டல்ல இல்ல வெளியதான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிடுறா. ஆனா இப்ப பேசிட்டு இருக்க அந்த வாக்கி டாக்கில தான் சார்ஜ் கம்மியா தானே இருக்கும், மொத்தமா ஆஃப் ஆயிருது. சீஃபால இந்த விஷயத்தை நம்பவே முடியல, ஏன்னா டாக்டர் லூ யாரு, நாம்டேவோட டாக்டர் தானே, அப்படின்னா நாம்டே உனக்கு இருக்குதுடான்னு சொல்லிட்டு அங்க வேகமா கிளம்பிடுறான். அப்படியே வேகமா டாக்டர் லூவோட வீட்டுக்கு தான் அவங்களை பிடிச்சலாம் சொல்லி போயிட்டு இருக்காங்க. அப்போ போறப்போ சாங்ஸோட ஒய்ஃப் கால் பண்ணி சீக்கிரம் இங்க ஹாஸ்பிட்டல் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்களா. ஆனா இவ எவ்வளவு ஒரு முக்கியமான வேலைக்கு அவசர அவசரமா போயிட்டு இருக்கான். அதையெல்லாம் சொல்லாம எனக்கு இப்போதைக்கு வர முடியாது, நீங்க அப்புறமே கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு சாங்ஸ் கிட்ட போய் சொல்றாங்க, பாருங்க இந்த நாயெல்லாம் நம்பி இந்த நாய்க்கு போன் பண்ண சொல்றீங்க, உங்களுக்கு உண்மையை உழைக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் கூட இல்ல பாத்தீங்களா, எனக்கு என்னமோ நம்ம சொல்ற வேலையெல்லாம் செய்யறதுக்கு காங்கியா தான் கரெக்ட்னு தோணுது, ஏன்னா அந்த பொண்ணு பாக்குறதுக்கு நல்ல பொண்ணு மாதிரிதான் தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம காங்கியாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ண டாக்டர் லூ இப்ப அப்படியே அவளோட வீட்டுக்குள்ள போறா. இதை வெளியில என்ன நம்ம காங்கியா பாத்துட்டு இருக்கிறாளா, பின்னாடி பார்த்தா சீஃப் மத்த ஏஜென்ட்ஸ் சொல்லிட்டு டாக்டர் லூ பிடிக்கிறதுக்காக தான் உள்ள போயிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு சீஃபோட காரை ஓபன் பண்ணி அதுல ஒரு போன் இருக்கும், அதுல வந்து நம்ம டாக்டர் லூக்கு தான் கால் கனெக்ட் பண்ணி சொல்றா, இந்த மாதிரி பிடிக்கிறதுக்காக மேல வந்துட்டு இருக்காங்க, எப்படியா சிக்கே போயிருன்னு. அவளும் அவளோட ரூம்ல ஒரு சீக்ரெட்டான வழி இருக்குல்ல, அங்க போய் ஒளிஞ்சுக்கிறா. இவங்களாம் அப்படிக்கா போன உடனே அங்கிருந்து வேகமா இருந்து ஓடி வந்துடுறா. இதை ஒரு ஏஜென்ட் பார்த்துட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தா காங்கி அங்கிருந்து அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இதை பத்தி நம்ம சீஃப் கிட்டே இன்ஃபார்ம் பண்றாங்க, இதுக்குதான் அவளை அன்னைக்கே பிடிக்க சொன்ன, தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம சீஃப் சீஃபோட ஒய்ஃபை பத்தின்னு சொல்லி மொத்த டீட்டெயிலுமே எடுத்து வச்சிருக்கா. இதை இங்க வச்சிருந்தா நம்மளுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு அந்த டீடைல் மட்டும் அவன் எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிறான். இப்ப அப்படியே செக் பண்ணிட்டு இருக்கும்போது நாம்டேவும் டாக்டர் லூவும் சேர்ந்து நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்கல்ல, அது வேற ஒரு பெரிய ஆல்பமே பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஆல்பம் கிடைச்சிருது. இது போதும்டா நாம்டே, நீ இந்த அளவுக்கு இவ கூட க்ளோஸா இருக்கிறியா, உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சிட்டு இருக்கிறான். கட் பண்ண ஓகேவால சும்மாவே இருக்க முடியல, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பெரிய தலையோட பொண்ணு, கண்டிப்பா நம்ம எல்லாத்தையும் சாங்கடிக்க மாட்டாங்க, அவளுக்காக வச்சு நம்மளை உயிரோட விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்ரூம்ல நின்னு புலம்பிட்டு இருக்கிறாளா. இந்த எல்லாத்தையுமே பாத்ரூம் குள்ள இருக்கிற தாத்தாவோட பையன் கேட்டுறான், யார் அந்த பெரிய தலையோட பொண்ணு, ஏஎன்எஸ்பியோட டாக்டர் யாரு, ஒழுங்கா சொல்லு அப்படிங்கிற மாதிரி மிரட்டி கேட்டோன்னே அவளும் எல்லா உண்மையும் சொல்லிடுவாளா. இப்ப அப்படியே பிரேயர் ஹாலுக்கு வந்து இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் சொல்றான், இந்த மாதிரி பெரிய தலையோட பொண்ணையும் உள்ளதா படிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்கள டிமாண்ட் பண்ணி நம்ம ஏதாச்சும் வாங்கல, எதுக்காக இது வரைக்கும் அதை ட்ரை பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம லீ கிட்ட கேக்குறானா. லீக்கு ஒண்ணுமே புரியல, இவனுக்கு எப்படா தெரிஞ்சதுன்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஓகே வரா. நம்ம வார்டனுக்கு கிளியர் ஆயிருது, ஓகேதான் அந்த வேலையை பாத்துருக்கிறதா, நல்லா பண்ணு சொல்லி அப்படியே பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்பவே முடியல, அது எப்படி அந்த பொண்ணு இங்க படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு கேக்குது. இல்ல இல்ல வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி இன்னொரு பொண்ணு சொல்லுது, இன்னொரு பொண்ணு அது எப்படி இந்த நாட்டோட ஏஎன்எஸ்பி டேட்டா சாங்ஸோட பொண்ணு இந்த மாதிரி ஒரு சின்ன ஹாஸ்டல்ல படிக்கிறதா, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்களா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் உள்ள வர, இவளை பார்த்த உடனே தாத்தாவோட பையன், இவ்வளவு நேரம் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், கரெக்டா வர அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். இதை கேட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லயுமே நம்பவே முடியல, என்னது இவளா ஏஎன்எஸ்பி டேட்டா சாங்ஸோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா பாத்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே கைஸ், டாடா, பை பை.